வெல்கம் டு கத்தர் இன்ஃபோஸ் யூடியூப் சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி கத்தாரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குன்னு பார்க்கலாம். தேன் மற்றும் பேச்சம்பழத்துக்கான வாரகால சூக் வாகிஃப் கண்காட்சி நேற்று ஆரம்பமாகி மார்ச் 11 தேதி வரைக்கும் அகமத் ஸ்கொயரில் 25 நாடுகளைச் சேர்ந்த 160 மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் கலந்திருக்கிறதா அதிகாரிகள் அறிவிச்சிருக்காங்க. திருவிழாவோட 5வது பதிப்பு 60 வகையான தேனை காட்சிப்படுத்துறதாகவும், 5 வகையான பேச்சம்பழங்களுக்கு மேலே அதில் சில மிகவும் அரிதானவைன்னு திருவிழா மேற்பார்வையாளர்கள் கலித் அல் சுவைடி தெரிவிச்சிருக்காங்க. தேன் மற்றும் பேர்ச்சம்பழங்களுக்கான சூக் வாகிஃப் கண்காட்சி மார்ச் 11 சனிக்கிழமை வரைக்கும் இயங்கும். அண்ட் சாயந்தரம் 3:30 மணியில இருந்து 9:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. காஃபி, டீ மற்றும் சாக்லேட் திருவிழா இந்த வருஷம் அதோட 5வது பதிப்பில் 70 மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் கலந்திருக்கிறதா அதிகாரிகள் அறிவிச்சிருக்காங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு அல்பிதா பூங்காவில் மிகவும் தனித்துவமான திருவிழான்னு விவரிக்கப்படுற காஃபி, டீ மற்றும் சாக்லேட் திருவிழா தொடங்கி மார்ச் 11 வரைக்கும் பிற்பகல் 3 மணியில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் நடைபெறும்னு குறிப்பிட்டிருக்காங்க. லுசேல் போல்வியார்ட் உணவு மற்றும் பொழுதுபோக்கோட மையமாக இருக்கும். குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் இந்த வார இறுதியில் லுசேல் போல்வியார்டில் பரபரப்பான சூழ்நிலையை எதிர்பார்க்கலான அதிகாரிகள் அறிவிச்சிருக்காங்க. மார்ச் 9, 2023 அன்னைக்கு தொடங்குகிற தார்ப் லுசேல் அணிவகுப்புக்காக 1.3 கிலோமீட்டர் அவென்யூ அலங்கரிக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த 3 அணிவகுப்பு மார்ச் 11 வரைக்கும் சாயந்தரம் 6 மணியில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் நடக்கும். அண்ட் கண்கவர் செயல்கள் இடம்பெறும்னு குறிப்பிட்டிருக்காங்க. மார்ச் 11 இருந்து மார்ச் 21, 2023 வரைக்கும் நடக்கிற உலகத்தோட சிறந்த உணவு வகைகளான கத்தார் சர்வதேச உணவு திருவிழாவோட கொண்டாட்டத்தோட இந்த அணிவகுப்பு ஒத்துப்போகுதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஹாட் உணவுகளில் இருந்து காரமான தெரு உணவுகள் வரைக்கும் எல்லாமே நேரடி சமையல் நிலையங்கள், ரோவிங் பொழுதுபோக்கு அண்ட் போல்வியார்டில் டிக்கெட் ஒர்க் ஷாப்ஸ் இதோட இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. உணவு திருவிழா அப்போ தினமும் நைட்டு 9 மணிக்கு வானத்தில் வான வேடிக்கை ஒளிரும்னு குறிப்பிட்டிருக்காங்க. அபுசம்ரா கிராசிங்ல நில சுங்க நிர்வாகத்தால தடுக்கப்பட்ட கடத்தல் முயற்சியில போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டதா அறிவிச்சிருக்காங்க. வாகன சோதனையில தடை செய்யப்பட்ட மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டதா அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. கத்தார் சுங்கம் காருக்குள்ள 90 நியூரோபிளெக்ஸ் கபாபென்டைன் மாத்திரைகள் அண்ட் 340 நியூரான்டென் கபாபென்டைன் மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருக்காங்க. பொருட்களை கைப்பற்றி அதிகாரிகளிட்ட ஒப்படைச்சதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. ஐன்கலித் பகுதிகளில் இருக்கிற சில தெருக்களை மேம்படுத்துகிற பணியை பொதுப்பணித்துறை ஆணையமான அஷ்கல் தொடங்கி இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. தற்போது இருக்கிற வசதிகளை மேம்படுத்துறதோடு உள் சாலைகள் வலையமைப்பையும் பிரதான சாலை வலையமைப்போட அதோட இணைப்பையும் மேம்படுத்துறதுக்கான ஆணையத்தோட முயற்சிகளோட ஒரு பகுதியாக இந்த திட்டம் இருக்குன்னு அஷ்கல்ல இருக்கிற சாலைகள் திட்டத்துறையோட தோஹா நகர பிரிவோட தலைவரான இன்ஜினியர் மூசா அல் சோவைடி தெரிவிச்சிருக்காங்க. ஹமத் மருத்துவக் கழகம் மார்ச் 7 செவ்வாய்க்கிழமை சர்க்கரை நோயாளிகளுக்காக அல்கோர் மருத்துவமனை ஒரு திறந்த கிளினிக் அமர்வை ஏற்பாடு செய்யும்னு அறிவிச்சிருக்காங்க. ஒரு ட்விட்டரில் ரமலான் முழுவதும் ஆரோக்கியமான நோன்பு பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிற நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட நபர்களை அமர்வில் கலந்து கொள்ளணும்னு ஹமத் மருத்துவக் கழகம் அழைப்பு விடுத்திருக்காங்க. காலை 8 இருந்து மதியம் 2 வரைக்கும் ட்ரைனிங் சென்டர் அல்கோர் ஹாஸ்பிட்டலில் இந்த அமர்வு நடக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த புனித மாதத்தில் நீரிழிவு நோயை நிர்வகிக்கிறது அண்ட் ஆரோக்கியமான உணவை உண்பது தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்துறதே இந்த முயற்சியோட நோக்கம்னு குறிப்பிட்டிருக்காங்க. இன்றைக்குரிய வெதர் ரிப்போர்ட்: அல்வக்ரால 24.3°C, மெசேஜில் 27.2°C, அபுசம்ரால 30.8°C, துக்கானில் 28.9°C, அல்ருவீஸில் 26.7°C, தோஹாவில் 26.8°C. இன்றைக்குரிய மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்: ஒரு கத்தாரி ரியால் இந்தியன் ருபிக்கு 22.503, ஸ்ரீலங்கன் ருபிக்கு 93.081, பாகிஸ்தானி ருபிக்கு 75.416, பங்களாதேஷி தக்காக்கு 29.262, பிலிப்பைனி பிசோக்கு 15.198.
இன்றைக்குரிய கோல்டன் எட் ரேட்டு 22 கேரட் 1 கிராம் 214 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க. 24 கேரட் 1 கிராம் 227 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க. இது போல் டெய்லி இம்பார்ட்டன்ட் நியூஸை தெரிஞ்சுக்கிற மறக்காமல் கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.